தாய்மான சுவாமிகள் வரலாற்றில் ஒரு சின்ன நிகழ்வு. தாய்மான சுவாமிகள் திருச்சிராப்பள்ளி அப்படிங்கக்கூடியது இப்போ இன்றைய திருச்சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த திருச்சியில் தாய்மான சுவாமிகள் ஒரு மந்திரி பிரதானியாக இருக்கிறார். அங்கே அரசாண்டு வந்த ஒரு மன்னனுக்கு மந்திரி பிரதானியாக இருக்கிறார். ஏறத்தாழ 400-500 ஆண்டுகளுக்கு மத்தியில், அதாவது 400 ஆண்டுகளுக்கு மேலே 500 ஆண்டுக்கு கீழே அந்த மாதிரி காலகட்டத்தில் அவர் வாழ்ந்தார். இன்றைக்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் அவர். அவர் திருச்சிராப்பள்ளியில் அந்த மந்திரி பிரதானியாக இருக்கிறார். அவர் மேலே அவர் யோக சாதனையில் மிகுந்த வலிமை வாய்ந்தவர். தன்னுடைய பயிற்சியின் மூலமாக ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு சுந்தர திருவுரு. நேற்றைய பாடத்தில் தான் பார்த்தோம், நாம் எவ்வளவுக்கெவ்வளோ பயிற்சி பண்ணுறோமோ, எவ்வளவுக்கெவ்வளவு ஆன்ம சிந்தனைக்கு போகிறோமோ, அப்போ நம்மளை அறியாமல் நம்மகிட்ட ஒரு ஈர்ப்பு விசை நம்மகிட்ட தென்படும். அது நம்மளுடைய விசை இல்லை, பேரண்ட நாயகன் நமக்கு உள்ளே புகுந்து நம்மை கருவியாக்கி கொண்டு நம்மளால் எத்தனை ஜீவர்களை இழுக்க முடியுமோ அந்த காந்த சக்தியை நமக்கு அள்ளித்தள்ளக்கூடிய ஒரு அருட்கண்ணை இது. தாய்மான சுவாமிகள் இந்த உலகத்தை ஏதோ அவரால் பயன்படக்கூடிய ஒரு ஜீவி சீடர்களை உய்விக்க வேண்டி அவர் வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் தாய்மான சுவாமிகளுடைய சூழ்நிலையில் அவர் அங்கே அந்த திருச்சிராப்பள்ளியில் இருக்கிறாரு. எப்போவுமே வந்து பெரிய மகான்களாக இருந்தால் கூட சில பேருடைய பொறாமை கண்ணு இவங்களுக்கு வந்த வாழ்வை பற்றியா அப்படிங்கிற சிந்தனை யாரையும் விட்டு வைக்கிறதில்ல மனிதர்கள். அது குறிப்பாக மகான்கள் வாழ்க்கையில், இது எல்லா மகான்களுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. இப்போ சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையை பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஹடயோகி ஒருத்தர், நிறைய சீடர்களுக்கு கடயோகம் பயிற்சி பண்ணி கொடுக்குறார். அப்போ அந்த கடயோக பயிற்சியில் பலன் பெற்ற சீடர்கள் எல்லாரும் நிறைய காசு போனால், அந்த சீடர்கள் பலன் பெற்றிருக்கிறாங்க, அவங்களுக்கு சில சித்து நிலைகள் வாய்க்கப்பட்டிருக்குன்னா குருநாதர் அதை ஒரு காசாக்குதற்கு முயற்சி பண்ணுறார். அப்போ அந்த நேரத்திலேயே ஒரு பொருள் கிடைச்சிதான் அதை ட்ரேட் பண்ணுறதுக்கு, அதை எப்படியெல்லாம் நமக்கு ஜாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கிறதுக்கு அப்பயே ஆள் இருந்திருக்கிறாங்க. சுவாமி விவேகானந்தர் அவர்கிட்ட சில இளைஞர்கள் வந்து எங்களுக்கு யோக பயிற்சி கற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லவும், அவர் தனக்கு தெரிந்த முறையில் மிக எளிமையாக இளைஞர்களுக்கு புரியும் வகையில் அவர் சில பயிற்சிகளை கற்றுக் கொடுக்குறாரு. இப்போ இவர் எளிமையாக கற்றுக் கொடுக்குறாரு, புரியறா மரணம் கற்றுக் கொடுக்குறாரு, ட்ரேட் பண்ணலை, இவர் மார்க்கெட்டிங் பண்ணலை. அதுவே இவற்றை ஒரு சத்தியத்தையும் ஒரு மிகப்பெரிய ஆற்றலையும் தந்திருக்கு. ஏன்னா நம்ம எப்போ ஒரு பொருள் நமக்கு கிடச்சி அந்த பொருளை நம்ம வியாபாரமாக்குறோம் அப்படின்னு முடிஞ்சோமோ அப்போ அந்த பொருள் வந்து வெத்து பேப்பராக தான் இருக்கும். நம்ம என்னத்தை வியாபாரம் பண்ணணும்னு நினச்சாலும் நியாயமான இதாக இருந்தால், அதுக்கு இப்போ நம்ம ஒரு ஏதோ ஒரு ஒரு அட்சரங்கள் அப்படின்னு வச்சுக்கோமே, அந்த அட்சரங்களுக்கு உரியேற்றணும், அது ஒரு மாதிரி இருக்குது. அந்த உரியேற்றதை நம்ம பிள்ளைங்க பலன் பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு குரு வந்து இப்போ அந்த அட்சரங்களெல்லாம் எழுதி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓராண்டுக்கு அது பலன் தரும். அதற்கு மேலே இவங்க அதை அந்த ஊறி ஏற்றிக்கிட்டே இருக்கணும், அந்த மந்திரங்களை உச்சாடனம் பண்ணி உச்சாடனம் பண்ணி நமக்கு அந்த 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 அட்சரங்களை எல்லாம் ஊறி ஏற்றி கொண்டே இருந்தால் நம்ம காலம் கடந்தும் அதை பயன்படுத்தலாம். ஒன்றும் இல்லை, குருநாதர் தந்ததான் அப்படின்னா அதுக்கு ஓராண்டு அல்லது அவர் எத்தனை காலம் பயிற்சியில் இருக்கணும்னு வச்சுருக்கிறாரோ அத்தனை காலம் அது பலன் தரும். இப்படி தன்னலம் கருதாது பிறர் நலத்துக்காக வேண்டி செய்யக்கூடிய குருநாதர்கள் இப்படி ஒரு சின்ன சின்ன காரியங்கள் எது செஞ்சானாலும் அதனால் ஒன்றும் பாதிப்பு குருநாதருக்கும் இல்லை சீடர்களுக்கும் இல்லை. ஆனால் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குருநாதர்களால் சமுதாயத்துக்கு ஒன்றும் பெரிய மேன்மை கிடைக்க போகிறதில்ல. ஆனால் இந்த இது பற்றி எதுவுமே தெரியாமல் சுவாமிஜி தன்கிட்ட வந்த சீடர்களுக்கு முறையான யோக பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தார். இது பொறுக்காத அந்த கடையோகிக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு, என்னடா என்னை விட்டுட்டு நீங்கள் அங்கே போய் யோகம் பயில்றீங்களா, உங்கள் குருநாதர் 148 நாளைக்குள்ளே அப்படியே ரத்த ரத்தமாக கக்கி சாக போகிறார் பாருங்கன்னு சொல்லிட்டார். சொன்னால் இது வந்து சுவாமிஜிட்டையும் எல்லோரும் வந்து சொல்கிறாங்க, உங்களை அவர் அப்படி சொல்கிறாருன்னு. இவர் என்ன நினைக்கிறாரு, நான் எந்த வகையிலையும் அவரை துன்புறுத்தலை, அவருடைய கடையோகத்துக்கு நான் இடையூறும் பண்ணலை, நான் அவரை விமர்சனமும் பண்ணலை, அப்படி இருக்கும்போது அது என்ன எந்த வகையில் பாதிக்கும் அப்படின்னு அவர் அதை நினச்சிக்கிட்டு அவர் அதை பற்றி பெருசாக ஒன்றும் கவலைப்படலை. ஆனால் 4வது வட்டத்தில் 40 நாள் 41 நாள் கழிஞ்சவொடனே 48வது நாள் விவேகானந்தர் ரத்த ரத்தமாக கக்குறார். அவர் ரத்த ரத்தமாக கக்கின உடனே அவருக்கே ஒரு நினைவு வருது, இந்த ஆள் வந்து நம்மளை ரத்த ரத்தமாக கக்குவான்னு சொன்னாரோ அதுதான் உண்மையாக நடந்ததா, அப்போ என்னுடைய சத்தியம் என்னாயிற்று, என்னுடைய குருநாதருடைய பலம் என்னாயிற்று, நான் பண்ணின ஆன்ம சாதனை என்னாயிற்று, அது அதுக்கு வேல்யூவே இல்லையா, சரி இப்போ இதை என்னான்னு போய் கேட்டுட்டு நம்ம குருமாதா இருக்கிறாங்க, குருநாதர் இல்லை அப்போ
அவர் பரகதி அடைஞ்சிட்டார். குருமாதாட்ட போய் இதை என்னன்னு கேட்போம் அப்படின்ட்டு போய், என்ன என்னம்மா அவருக்கு கோபம், அதனால் குருநாதர் இப்படியா அப்படியான்னு கேட்கல, உன் புருஷன் வந்து என்னை வந்து காப்பாற்றுவார்னு தானே நான் அவர்கிட்ட அடைக்கலம் புகுந்தேன், அவர் என்னை தெருவில் விட்டுட்டு ஒரு சாதாரண கடையோகி தெருவில் செப்படி வித்து பண்ணக்கூடியவன் என்னை பார்த்து ரத்த ரத்தமாக கக்குவான்னு சொன்னால் அவனுடைய வாக்கு பலிதமாகி நான் ரத்த ரத்தமாக கக்குனேன்னா அப்போ உன்னுடைய புருஷனுடைய தவம் என்னாச்சு, அவன் எனக்கு பண்ணின கருணை என்ன ஆயிற்றுன்னு கேட்குறாரு ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி சாரதாதேவியார்கிட்ட போய் கேட்குறாரு. சாரதா தேவியாருக்கு இவருடைய கோபம் நியாயமானது, அந்த புரிந்துணர்வு ஒருத்தர் இருக்கணும். பார்த்தியா என் வீட்டுக்காரரை என்ன சொல்லிட்டான் பார்த்தியா, அப்படி அவர் நினைக்கல. அந்த புரிந்துணர்வு, இளம்புள்ள தன்னலங்கிறதாவது தொண்டு செய்கிறாரு, குருவுக்காக வேண்டி தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணம் பண்ணியிருக்கிறாரு, தன் பேரில் எந்த விதமான இன்ஸ்டியூஷனும் அவர் திறக்கலை, என் 10 பைசா சம்பாத்தியம் கூட தன்னுடைய குருநாதருடைய பெயரில் தான் அவர் நிலைநாட்டியிருக்கிறாரு. எங்கே திரும்பினாலும் ராமகிருஷ்ண மடம்னு இருந்ததுன்னா தன்னலங்கருதாத சேவைக்கான முதல் மடம் அதுதான் அப்படிங்கக்கூடிய பெயர் வாங்கியிருக்கு அகில உலக லெவலில். அப்போ அந்த சீடனுக்கு ஒரு காயம் இருக்க தானே செய்யும், அது நியாயமானதான் அப்படின்னு பார்த்துட்டு அவர் சொன்னார், நீங்கள் ரொம்ப படிச்சிருக்கீங்க தம்பி, உங்கள்கிட்ட வந்த தொண்டர்களும் நிறையா படிச்சிருக்கிறாங்க, நீங்கள் சொல்லி கொடுத்த தொண்டர்களும் கல்வி அறிவில் கேள்வி ஞானத்தில் ரொம்ப சிறந்தவங்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மந்திரம்னா என்ன, தந்திரம்னா என்ன, யோக சாதனைனா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த குருநாதர் வந்து இப்படி ஒரு சாபம் போட்டால் அவன் மந்திரம் கற்றுருக்கான், தந்திரம் கற்றுருக்கிறான், கடயோகத்தில் சாதனை பண்ணியிருக்கிறான், அதன் மூலமாக சில சித்திகளும் பெற்றுருக்கிறான். அப்போ அதை வந்து உலகத்துக்கு நிரூபிக்கணும் இல்லை, அது சாதாரணமாக தெருவில் போக்க யாரோ ஒரு தெருவில் போகிற ஒரு சாதாரண ஆள்கிட்ட நிரூபித்தா அவனுடைய பலம் வந்து வேல்யூலெஸ், அதுக்கு மதிப்பே கிடையாது. அவன் ஆற்றல் மிக்க ஒருத்தன்ட்ட அவனுடைய பலத்தை நிரூபணம் பண்ணி காமிச்சாதான் அவன் இப்போ கற்ற மந்திரம் தந்திரம் யோகம் இவை பயனுள்ளதாக ஆகும். அப்போ ஆற்றல் மிக்கவனாக இளமையுடையவனாக பிரம்மச்சரியத்திலும் தவசிலும் சிறந்தவனாக விளங்கக்கூடிய சுவாமிஜிட்ட அதை காமிச்சாதான் அவனுடைய கற்ற வித்தை பலனுள்ளதாக. இப்போ உங்கள் இளைஞர்கள்லாம் இப்போ நம்புவீங்க, ஆமாம் மந்திரம் இருக்குது, மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோயெல்லாம் தீர்த்தருளை வல்லான்னு தண்ணே, இப்போ மந்திரம் இருக்குது, தந்திரம் இருக்குது, மருந்து இருக்குது, இது தீராத நோயெல்லாம் தீர்த்து அருளும் அப்படிங்கக்கூடியது அவன் ஒன் மூலமாக உலகுக்கு நிறுவனம் பண்ணியிருக்கிறான். நீ உன்னுடைய சீடர்களுக்கு சொல்லு, உங்ககிட்டருந்து பயிற்சி பெற வரக்கூடியவங்களுக்கு நீ இந்த பயிற்சியும் சாதனையும் மேற்கொண்டால் உங்ககிட்டையும் இவ்வளோ சித்தி வரும், ஆனால் இதை பெறத்தியார் விஷயத்தில் அதை கெட்ட சாதனையை பயன்படுத்துவதற்கு நீ பயன்படுத்தாதே என்று அவனை ஒரு எடுத்துக்காட்டின் மூலமாக காட்டி நீ சாதனை பண்ணு, உன் உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை, உன்னுடைய இள ரத்தம் மிக வலிமையானதாகவும் ஆற்றல் மிக்கதாகவும் இருக்குது, அந்த ரத்தம் சிறிது சிதறி போனால்தான் நீ இன்னும் சில காலம் இந்த நாட்டு மக்களுக்கு தொண்டு செய்வதற்கு பலன்படுவாய், அந்த ரத்தம்லாம் நான் உங்ககிட்ட இருந்ததுன்னா பிளட் ப்ரெஷர் மூலமாக உன்னுடைய தலை வெடித்து அந்த இடத்துல உன்னுடைய சகசிரதளத்தில் உண்டான தாமரை மிக வேகமாக மலர்ந்து வெடித்து உன்னுடைய ஆவி பிராணன் பிரிந்து விடும், உன்னுடைய குருநாதர் உன்னை அல்லும் பகலும் காவல் காத்து கொண்டு இருக்கிறவர், இன்னும் சில காலம் நீ வெளிநாடு போய் ஏற்கனவே ஒரு முறை போயிட்டு வந்துட்ட, இன்னும் சில காலம் நீ வெளிநாடு போய் இன்னும் சில சாதனைகள் சாதிக்க வேண்டியது இருக்கு, உன் மூலமாக அந்த பணி நிறைவேற்றப்பட வேண்டும் என்னும் திருக்கருணை கொண்டு உன்னுடைய ரத்தத்தை வேறு எந்த வகையில் வெளியேற்ற முடியும் அப்படின்னு ஒன்று இல்லைட்டா ஒரு ஆக்சிடெண்ட் எதன் மூலமாகவது உன்னுடைய ரத்தம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கணும், அதை செய்வதற்கு அவனை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாருன்னொடனே சுவாமிஜிக்கு அதனுடைய தன்மையெல்லாம் புரிஞ்சிருச்சு. ஏன்னா இவங்க வாதப்பிரிவாதத்துக்கு பிறந்தவங்க இல்லை, தன்னுடைய அறிவு தெளிவிற்கும் கூர்மையான ஞானத்திற்கும் பிறந்தவர்கள். அவங்க தாயார் சொன்ன உடனே உடனே கேட்டுட்டு நான் வந்து தெரியாமல் உங்கள்கிட்ட ஆக்கி பண்ணியிருந்தேன் மன்னிச்சுக்கோங்கம்மான்னு சொல்லிவிட்டு அவர் வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் நல்லா ஆரோக்கியமாக இருந்தார், அதுக்கப்புறம் திரும்ப வெளிநாடு போனார், அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண மிஷன் பணிகளெல்லாம் அவர் மிக செம்மையாக செஞ்சார், அவருக்கு கீழே உள்ள தொண்டர்களை வச்சுட்டு மிக அற்புதமான தொண்டுகள்லாம் செஞ்சார். அது வரலாறு வேறு, எப்போவுமே எது யார் வம்பு தும்புக்கும் போகாத மகன்களாக இருந்தாலும் சில ஊழ்வினை பயன் காரணமாக யாரோ ஒருத்தருடைய பொறாமையை சம்பாதித்து கொண்டு யாரோ ஒருத்தங்களுடைய வேண்டாத்தனத்தை சம்பாதிச்சு கொண்டு இதெல்லாம் தேவையில்லாமல் விஷயந்தான், இவங்களுக்கு ஊர் செய்வதன் மூலமாக இவங்களை பகைப்பதன் மூலமாக அவர்களுக்கு பலவிதமான கெடுதிகள் வரும், ஆனால் இவங்க அதுக்கு சம்பந்தமே படமாட்டாங்க, ஏதோ தெரியாமல் அறியாமல் செய்த பிள்ளையை மன்னித்து விடு அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய நிலைப்பாடு இருக்கும். அதனால் இதை உலகத்துக்கு உணர்த்துறாங்க, இந்த நாதுரு ஞானம் நேயம் அப்படிங்கிறது, நேயங்கிறது பரசிவம் அப்படிங்கக்கூடியது, அருள் அனுபவம் அப்படிங்கிறது, நாதுரு உணரக்கூடியவன்,
நியாயம் அது எந்த எந்த உணர்வை உணர்றானோ அந்த உணர்வுக்கு சம்பந்தமான காட்சிகள். இப்போ இந்த இந்த இதில் வந்து இப்போ நாம் எடுத்துக்கிட்டது வெறும் தாய்மான சுவாமிகள். அவர் வந்து அந்த திருச்சிராப்பள்ளி அந்த அரசன் வந்து இவருடைய ஞானபக்தி வைராக்கியத்திற்கு எந்த வகையில் கடப்பாடு செய்வோம்னு தெரியாமல் அவரை வர வச்சு அவரை நமஸ்காரம் பண்ணி அவருக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணி ஒரு சால் போத்தி விடுறார். பச்சை கலரில் விலை உயர்ந்த சால்வை, கிடைத்திற்கு அரிய சால்வை, அதை போத்தி விடுறார். குருவுக்கு வேறு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியலை. ஏதோ ஒரு வகையில் அவரை மரியாதை பண்ணணும்னு இவர் நினச்சி அந்த மரியாதையை அவர் செலுத்துகிறார். உடனே குருநாதர் வந்து அந்த மரியாதையை பெற்றுக்கொண்டு அவர் வந்துட்டார். அவர் அங்கேருந்து வீதி வழியாக வந்துட்டுருக்கிறாரு. அப்படி வந்துட்டுருக்கும்போது ஒரு இரவாயிட்டு ஒரு வீட்டு திறனையில் ஒரு அம்மா இருந்திருக்கிறாங்க. வயோதிகமான அந்த அம்மா, வேறு யாரும் நாதி கிடையாது. யாராவது அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவாங்க. இவர் எழும்பி போய் ஆரோக்கியமாக இருந்தால் எழும்பி போய் ரெண்டு வீட்டில் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைனா அந்த வீட்டு திறனையிலே படுத்திருப்பாங்க, யாரும் கொண்டாந்து கொடுத்தா வாங்கிப்பாங்க. அந்த சூழ்நிலையில் அந்த அம்மா இருக்கிறான். இவர் அங்கேருந்து வாராரோ அந்த அம்மா அப்படியே முனகிக்கிட்டே இருக்குது. உடனே வந்து பார்க்குறாரு, எனக்கு குளிர் தாங்க முடியலை, எனக்கு குளிர் தாங்க முடியலை அப்படின்னு அப்படியே ஒடுக்கி படுத்துட்டு அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குது. இவர் தன்னுடைய மேலே போத்திருந்த சால் எடுத்து அந்த அம்மாவை நல்லா மூடி விட்டுட்டு, பராசக்தி அகிலாண்டேஸ்வரி உன்னுடைய திருவடிக்கு வணக்கம், இன்றைக்கு உனக்கு இந்த குளிர்லேருந்து காப்பாற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்தாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மாவை போர்த்தி விட்டுட்டு இவர் போயிட்டார். அங்கே போன உடனே வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டார். ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச்சு. இவருக்கு இவ்வளோ பெரிய சால்வை போர்த்தி இவ்வளோ பெரிய மரியாதை கிடைத்ததை பொறுக்காத சில அன்பர்கள் போய் அரசன்கிட்ட போய் சொன்னாங்க, ஐயா நீங்கள் ஒரு விலையுயர்ந்த சால்வை யாருக்கும் கொடுக்காமல் பாதுகாப்பாக வச்சுருந்தது, உறவினர்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலை, ரொம்ப கல்வி அறிவிகளில் சேர்ந்தவங்களுக்கு கூட கொடுக்கலை, தாய்மானவருக்கு கொடுத்தீங்க, அவர் அதை என்ன செஞ்சாருன்னு கேளுங்க. என்ன செஞ்சார்? இல்லை நான் அவரே கேட்டுக்கோங்க, நீங்கள் அவர் பெரிய ஞானின்னு இருக்கீங்க, அவரே கேட்டுக்கோங்கன்ட்டு. இவர் உடனே தாய்மானவரை கூட்டிட்டு வா, உங்களை அவமரியாதை பண்ணுற மாதிரி சொல்கிறான்னு ஏதோ ஒரு வார்த்தை மூலமாக சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். அவன் செஞ்ச காரியம் அவனுக்கு சரியின்னு போயிட்டு அவனை இவருங்கிருந்து வந்து தாய்மானவரை வர சொல்லி உனக்கு கொடுத்து எனப்பா அந்த சால்வை எங்க அப்படின்னு. அன்னை அகிலாண்டேஸ்வரி குளிரில் நடுங்கிக்கிட்டு இருந்தால் நான் அவளுக்கு போத்திட்டேன் அப்படின்னு. அகிலாண்டேஸ்வரிக்கு குளிர் அதை போத்தக்கூடிய அளவுக்கா? இவன் உடனே நேராக அகிலாண்டேஸ்வரி சந்நிதிக்கு வாங்க அப்படின்னு சொன்னான். நேராக இவரையும் கூட்டிகிட்டு திருவானைக்கு அகிலாண்டேஸ்வரி சந்நிதிக்கு அவர் வந்துட்டார். அகிலாண்டேஸ்வரி கோயிலில் கோயில் பூஜைகள்லாம் முடிஞ்சு அவர் வந்து அம்பிகைக்கு ஒரு நல்ல சிவப்பு கலரில் ஒரு பட்டு கட்டி விட்டுருக்கிறார். இவர் அம்பிகைக்கு இவர் தாய்மானவருக்கு கொடுத்தது ஒரு பச்சை கலர் பட்டு, அவர் அங்கே சாத்தியிருக்கிறது சிவப்பு கலர் பட்டு. அவர் அங்கேருந்து வந்தார். இது சுவாமியை அம்பாவை பார்க்குறாரு, பச்சை கலரில் அவள் பட்டு உடுத்தி அரசனுக்கு காட்சி கொடுக்கா. இவர் கேட்டார், இந்த பட்டை இவர் கொண்டாந்து கொடுத்தாரான்னு. இல்லையே கோயிலில் இந்த பச்சை கலர் பட்டுன்னு அவர் சொல்கிறார், இந்த பச்சை கலர் பட்டை இவர் கொண்டாந்து கொடுத்தார். இல்லையே அவர் கொண்டாந்து கொடுக்கலையே, கோயிலில் ஒரு அன்பர் கொண்டாந்து அம்பிகைக்கு சாத்துன்னு அவர் கொண்டாந்து நேரத்தை நைட்டில் கொண்டாந்து கொடுத்தாரு. நான் இன்றைக்கி அபிஷேக ஆராதனையெல்லாம் முடிஞ்சு சிவப்பு கலர் பட்டு சாத்தியிருக்கேன். அவர் கண்ணை துடைச்சிட்டு பார்க்காரு, சிவப்பு கலர் பட்டா இருக்குது பூஜாரி. அரசன் கண்ணை துடைச்சிட்டு பார்க்கும், பச்சை கலர் பட்டா இருக்குது. என்னையே அங்கே நடக்க எனக்கு ஒன்றுமே தெரியலையே, எங்களுக்கும் ஒன்றும் தெரியலையே ஐயா, எங்களுக்கு சிவப்பு கலர் பட்டா தான் தெரியுது, அப்போ அரசனுக்கு பச்சை கலர் பட்டா தான் தெரியுது. அப்போ அரசன் நினைக்கிறான், நான் தானே சந்தேகப்பட்டேன், பூசாரி மேலே, பூசாரிக்கு வந்து தாய்மான சுவாமிகள் தெரியாது, அவர் மேலே அவர் சந்தேகப்படவும் இல்லை, சந்தேகப்பட்டது நான் தான், எனக்கு தான் அன்னை இதை தெளிவிச்சு தரணும், என்ன நடந்தது யான்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் உங்கள்கிட்டருந்து இதை வாங்கிட்டு வரும்போது இந்த தெரு திண்ணையில் ஒரு அம்மா படுத்திருந்தாங்க, அவங்க குளிரில் வாடிக்கிட்டு இருந்தாங்க, நான் அந்த குளிரில் வாடிக்கிட்டு இருந்த அந்த அம்மா எனக்கு அன்னை அகிலாண்டேஸ்வரியாக காட்சி கொடுத்தான். அதாவது நாதுரு நியாயம் நேயப்பொருள் அப்படிங்கக்கூடியது அந்த ஞான நேயங்களாக அந்த காட்சி அகண்ட விஸ்வமாக எல்லா பொருளும் சரப்பொருள் அசரப்பொருள் பேதமே கிடையாது, ஊர்வன பரப்பன நடப்பன எல்லாத்திலையும் இறைவன் காட்சி கொடுக்குறான். அப்பர் சுவாமிகள் வந்து ஆளும் நாயகன் கைலையின் இருக்கை கண்டல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். கைலை காட்சி காண்பதற்கு எம்பெருமான் வந்து நீ திருவையாறுல போய் கைலை காட்சி காணப்பான்னு அனுப்பிச்சு வச்சார். அவர் திருவையாறுல வந்து கைலை காட்சி காண்பதற்கு ஒரு அமாவாசை தினத்தில் அவருக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிது. திருக்குளத்தில் நீராடி முடிச்சுட்டு மேலே எழுறாரு. எல்லா பொருளும் அதாவது அந்த ஒரு பொருள் கூட அவளுக்கு மீதமாக தெரியலை. அந்த போதோடு நீர் சுமந்து ஏற்றி புகுவார் அவர் பின் புகுவேன்,
யாதும் சுகடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடு களிர் ஒருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியான கண்டு அறியாதன கண்டேன். நான் கண்டு அறியாதன என்ன, இதுவரைக்கும் என்னுடைய காட்சிக்கு இது தென்படாத விஷயம். எல்லா பொருளும், அதாவது யானை, குதிரை, மாடு, ஆடு, கோழி எல்லாம் அதனுடைய இணையோடு தேடி வருகின்றன. அந்த இணை காட்சிகள் அனைத்தும் சிவசக்தி ஐக்கிய சொருபமாக எனக்கு காட்சி கொடுக்கின்றதுன்னு அவர் அந்த பதிகத்தில் பாடுறார்.